வணக்கம் எவ்ரிவோன். ஓநாய்கள் பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை ஒண்டர்ஸ் ஆஃப் உல் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். அதோட கண்டினியூஸாக இந்த வீடியோவில் ஓநாய்களோட ஊளை சத்தத்தை பற்றியும், காக்காவுக்கும் ஓநாய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதையும், ஆர்டிக் பகுதியில் வாழ்கிற ஓநாய்கள் படுற கஷ்டத்தை பற்றியும், ஓநாய்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அதுங்களோட ரீப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் பல வருடங்களாக மனிதர்களால் ஓநாய்கள் படுற கஷ்டங்கள் பற்றியும், இன்னும் சில ஓநாய்கள் பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் தான் இந்த ஒண்டர்ஸ் ஆஃப் உல் பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓநாய்கள் தன்னோட கூட்டத்திலிருந்து உணவை தேடி போன ஓநாய்களை கூப்பிடுறதுக்காகவும், பிரிஞ்சு போன ஓநாய்களை கூப்பிடுறதுக்காகவும், வேட்டையாடுறதுக்கு முன்னாடியும் வேட்டையாடினதுக்கு அப்புறமும் தன்னோட கூட்டத்தை ஒன்று சேர்க்கவும், மற்ற ஓநாய் கூட்டத்துக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கவும் கூட்டமாக சேர்ந்து ஒன்றா ஓலையிடும். ஒரு உல் பேக்கிலிருந்து தன்னோட ஜோடியை தேடி போன தனியாக இருக்கிற ஓனாய் எப்போ ஓலையிடும்னா, அது தனியாக இருக்கிறதால தன்னோட தனிமை எண்ணி ஓலையிடும். அப்புறம் இது தேடி போன ஜோடிக்கு தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஓலையிடும். ஓநாய்கள் தனியாக ஓலையிட்டுச்சுன்னா வெறும் 5 செகண்ட் தான் நீடிக்கும். ஆனால் கூட்டமாக ஓலையிட்டுச்சுன்னா ரொம்ப நேரம் நீடிக்கும். அடர்த்தியான காட்டில் ஓநாய்கள் ஓலையிடுற சத்தம் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் வரை கேட்கும். இதுவே வெட்ட வெளியில் 16 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும். ஓநாய்கள் ஓலையிடுறது மட்டும் இல்லாமல் வாசனை மூலமாகவும், தொடர்பு மூலமாகவும், சுவை சினுங்கல்கள், உடல் தோரணை மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். அடுத்து இந்த ஓநாய்களோட ஊளை சத்தத்தை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, மனிதர்களாகிய நாம் செயற்கையாக ஓலையிடுற சத்தத்தை உருவாக்கும் போது அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஓநாய்களும் திருப்பி ஓலையிடும். அதாவது நாம் ஓலையிட்டால் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஓநாய்களும் ஓலையிடும். ஓநாய்கள் இருக்கிற இடத்துல மோஸ்ட்லி காக்கைகளும் இருக்கும். ஓநாய்கள் இருக்கிற இடத்துல காக்காவுக்கும் என்னடா வேலை அப்படின்னு பார்த்தா, ஓநாய்கள் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போன மிச்சம் மீதியை சாப்பிட்றதுக்கும், ஓநாய்களை வெறுப்பேற்றி விளையாடுறதுக்கும் காகங்கள் ஓநாய்களை ஃபாலோ பண்ணும். அப்புறம் ஓநாய்கள் இறைச்சியை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுங்களை விரட்டி விட்டுட்டு தான் சாப்பிட்றதுக்காக காகங்கள் வானத்திலிருந்து டைவ் பண்ணி ஓநாய்களை பயமுறுத்தும். இப்படி ஓநாய்கள் கூட எப்பவுமே காகங்கள் இருக்கிறதால சில நேரங்களில் காக்கைகள் ஓநாய் பறவைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓநாய்களோட ஃபுட்டில் மஸ்காக்ஸ், ரெயின்டீர், எல்க், மூஸ் மாதிரியான பெரிய விலங்குகளும், காட்டுப்பன்றி, முயல், எலி, அணில், அப்புறம் பறவைங்க மாதிரியான சின்ன விலங்குகளும் இருக்கும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதுங்க பழங்களை கூட சாப்பிடுமா. எனது ஓநாய் பழங்களை சாப்பிடுமா அப்படின்னு எனக்கே ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுதான் உண்மை. இதுங்க ஆப்பிள், பேரிக்காய், அத்திப்பழம், முலாம்பழம், அப்புறம் பெர்ரி மாதிரியான பழங்களையும் சாப்பிடுமா. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இதுங்க சில நேரங்களில் புற்களை கூட சாப்பிடுமா. எதுக்கு இதுங்க தேவையில்லாமல் புற்களை சாப்பிடுதுன்னா, அதில் சில விட்டமின்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புற்களை சாப்பிட்றதால அது ஓநாய்களோட வயிற்றை சுத்தம் பண்ணும். இதனால தான் ஓநாய்கள் சில நேரங்களில் ரேராக புற்களை சாப்பிடும். ஓநாய்கள் சாப்பிட்ட உணவானது ஒரு சில மணி நேரத்திலேயே ஜீரணமாயிடுமா. இதனால் ஓநாய்கள் ஒரு நாளைக்கு நிறைய தட்டி சாப்பிடலாம், எந்த தடையும் இருக்காது. ஒரு ஓநாய்க்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 3-5 கிலோ இறைச்சி தேவைப்படும். இருந்தாலுமே ஒரு பெரிய ஓநாய் ஒரு வேட்டையில் 9 கிலோ இறைச்சி வரைக்கும் சாப்பிடும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஓநாய்களால் வாரக்கணக்கில் சாப்பிடாமையும் இருக்க முடியுமா. குளிர் பிரதேசமான ஆர்டிக் பகுதியில் வாழ்கிற வெள்ளை நிற ஓநாய்கள் அதுங்க வாழ்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுது. அதாவது என்னென்னா, ஆர்டிக் பகுதியில் 6 மாதம் பகலாகவும், அடுத்த 6 மாதம் இரவாகவும் இருக்கும். இதனால் சூரியன் காணப்படுற 6 மாதம் பகல் நேரத்தில் ஓநாய்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு விலங்குகளை வேட்டையாடி இறைச்சியை நல்லா சாப்பிடும். இப்படி சாப்பிட்ட இறைச்சியை கொழுப்பாக மாற்றி தன்னோட தோலுக்கு கீழவும், அப்புறம் இதயம், குடல், சிறுநீரகங்கள், எலும்பு மஜ்ஜை மாதிரியான உடல் உறுப்புகளை சுற்றியும் கொழுப்பாக சேமித்து வச்சுக்கும். ஏன் இதுங்க இப்படி கொழுப்பை சேமித்து வச்சுக்குதுன்னா, அடுத்து வரப்போகிற 6 மாதம் நைட் நேரத்தில் அதிகமான பனிப்பொழிவும், -60 டிகிரி செல்சியஸில் கடுமையான குளிரும் இருக்கும். இந்த டைமில் ஓநாய்களால் அதுங்க இருக்கிற இடத்தை விட்டு வெளியவும் வர முடியாது, வேட்டையாடவும் முடியாது. அந்த நேரத்தில் அதுங்களால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் செய்ய முடியும், தூங்க மட்டும்தான் முடியும். இப்படியே 6 மாதம் தூங்கும்போது அதுங்களுக்கு தேவையான எனர்ஜியை சேமித்து வச்ச கொழுப்பிலிருந்து கரைச்சி எடுத்துக்கும். இதனால தான் 6 மாதம் கோடை காலத்தில் ஓநாய்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிடும். இப்படி 6 மாதம் குளிர்கால நைட்டு முடிஞ்ச உடனே தன்னோட இடத்துலேருந்து வெளியே வர்ற ஓநாய்களோட உடம்பு கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போய் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுங்க மறுபடியும் 6 மாதம் கோடை காலத்தில் வேட்டையாடி கொழுப்பை சேமிக்கணும். இதுதான் ஆர்டிக் பகுதியில் வசிக்கிற ஓநாய்களோட ஒரு லைஃப் சைக்கிளாக இருக்குது. 6 மாதம் கோடை காலத்தில் இதுங்க வேட்டையாடி கொழுப்பை சேமிக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த டைமில் தான் இதுங்க இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு குட்டிகளை போடும். இப்படி போடுற குட்டிகள் அடுத்து வர்ற அதுங்களோட ஃபஸ்ட்டு 6 மாதம் குளிர்கால நைட்டை தாக்கு பிடிச்சா மட்டும்தான் அது தொடர்ந்து உயிர் பிழைக்கும்.
இல்லைனா வாய்ப்பில்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில குட்டிகள் தான் தன்னோட ஃபஸ்ட்டு 6 மாத குளிர்களை நைட்டை தாக்கு பிடிச்சி வாழும். நிறைய குட்டிகள் குளிர் தாங்காமல் இறந்துடுமாம். இந்த நிலைமை ஆர்டிக் பகுதியில் வசிக்கிற ஓநாய்களுக்கு மட்டும் இல்லை, ஆர்டிக் பகுதியில் வசிக்கிற எல்லா விலங்குகளுக்குமே இதே நிலைமை தான். ஓநாய்களோட இனப்பெருக்க காலம் அப்படின்னு பார்த்தா கோடை காலத்தோட ஸ்டார்டிங்கான பிப்ரவரியிலேருந்து மார்ச் மாதம் வரை இருக்கும். இந்த டைமில் ஒரு உல்ஃப் பேக்கில் இருக்க ஆல்ஃபா ஜோடிங்க இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். ஒரு பெண் உல்ஃபோட ஈஸ்ட்ரஸ் கிட்டத்தட்ட 3 வாரம் வரை நீடிக்கும். அதாவது ஒரு பெண் ஓனாய் கிட்டத்தட்ட 3 வாரம் வரை இணை சேர்றதுக்கு ரெடியாக இருக்கும். இதுங்களோட மேட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னா பெண் ஓனாய் கிட்டத்தட்ட 62-75 நாட்கள் வரை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். அதாவது அடுத்த 2 மாதத்தில் ஏப்ரல்லிருந்து மேக்குள்ளே இதுங்க குட்டிகளை போடும். ஓநாய்கள் எப்பவுமே 6 ஏரி மாதிரியான நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் அதிகமான இறைவிலங்கள் இருக்கிற இடத்துலையும் காணப்படுற இயற்கையாக அமைஞ்ச குகைகள், பாறைகளோட பிளவுகள், அடர்ந்த தாவரங்கள் இருக்கிற பொந்துகள்லையும் குட்டிகளை போடும். ஏன் ஓநாய்கள் நீர்நிலைகள் பக்கத்துலேயும் அதிக இறைவிலங்கள் இருக்கிற இடத்துலையும் குட்டிகளை போடுதுன்னா, அப்போ தான் தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் குட்டியை விட்டு தாய் ரொம்ப தூரம் போக வேண்டிய நிலைமை வராது. இது ஓநாய்களோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஒரு இளம் பெண் ஓநாய், அதாவது 6 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் ஓநாய் கிட்டத்தட்ட 4-7 குட்டிகளை வர போடும். அதே மாதிரி ஒரு வயசான பெண் ஓநாய், அதாவது 6 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண் ஓநாய் 14 குட்டிகளை வர போடும். ஓநாய்களுக்கு குட்டிங்க பிறந்துச்சுன்னா பிறந்த உடனே அதுங்களுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு கண்ணே தெரிய ஆரம்பிக்கும். கண்ணு தெரிஞ்ச அடுத்து 1 வாரத்தில் காது கேட்க ஆரம்பிக்கும். பிறந்த 1 மாதத்துக்கு அப்புறம் குகையை விட்டு வெளியே வந்து இறைச்சி சாப்பிட ஆரம்பிக்கும். இப்படி குகையை விட்டு வெளியே வந்தாலும் மொத்தமாக குகையை விட்டு போகாமல் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் குகையை சுற்றியே தான் குட்டிங்க இருக்கும். இந்த டைமில் தாய் குட்டிகளை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கும். குட்டிங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் வயசு இருக்கும்போது தான் அதுங்க தான் பிறந்த குகையை விட்டு மொத்தமாக வெளியே வந்து தன்னோட உல்ஃப் பேக்கோட ஜாயின் ஆகி ட்ராவல் பண்ணும். குட்டிகளுக்கு கிட்டத்தட்ட 1 வயசாகும்போது எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிறத கூட்டத்தில் இருக்க மற்ற பெரிய ஓனாய்கள்ட்டிருந்து கற்றுக்கிட்டு வேட்டையாட ஸ்டார்ட் பண்ணும். அடுத்து இந்த ஓனாய் குட்டிகள் 2-3 வயசுக்குள்ளே பாலியல் முதிர்ச்சி அடையும். அதாவது இந்த வயசில் தான் இதுங்க மேட்டிங் பண்ணுறதுக்கு குவாலிஃபை ஆகும். ஒரு பெண் ஓனாய் ஒவ்வொரு வருஷமும் குட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஓனாய் குட்டிங்க பிறக்கும்போது அதுங்களோட கண்கள் நீலக்கடலில் இருக்கும். அதுக்கப்புறம் 8-10 மாத வயசில் அதோட கண்கள் மஞ்சள் கலரில் மாறிவிடும். ஓனாய் குட்டிங்க பிறந்து 2 வாரம் இருக்கும்போது அதுங்களுக்கு பாலோட சேர்த்து பேபி ஃபுட்டும் தேவைப்படும். பேபி ஃபுட் அப்படிங்கிறது தாய் ஓனாய் குட்டிகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உணவை தேடி போன பேக்கோட மற்ற ஓனாய்கள் திரும்பி தங்களோட இடத்துக்கு வந்த பிறகு குட்டிங்க சாப்பிட்டு வந்த ஓனாய்களோட வாயை நக்கி அதுங்களுக்கு ஏப்பம் வர வச்சு சாப்பிட்ட உணவை வாந்தி எடுக்க வைக்கும். இப்படி வாந்தி எடுத்த உணவை குட்டிங்க சாப்பிடும். இதுதான் ஓனாய்களோட 2 வார குட்டிகளுக்கு தேவைப்படுற அந்த பேபி ஃபுட்டு. இந்த பேபி ஃபுட்டை சாப்பிட்றதுக்காகவே இதுங்களுக்கு பால் பற்கள் முளைச்சிருக்கும். அடுத்து புதுசாக பிறந்த ஓனாய் குட்டிங்க சிறுநீர் கழிக்கணும்னா அதுக்கு தாய் ஓனாய் தன்னோட சூடான நாக்கை வச்சு குட்டியோட வயிற்றில் நக்குனா மட்டும்தான் குட்டியால் சிறுநீர் கழிக்க முடியும். அடுத்து ஓனாய் குட்டிங்களுக்கு 1 மாத வயசு இருக்கும்போது அதுங்க தங்களோட இருப்பிடத்துலேருந்து வெளியே வந்து உல்ஃப் பேக்கோட ஜாயின் ஆகி ட்ராவல் பண்ணும். இப்படி உல்ஃப் பேக்கோட ஜாயின் ஆகும்போது பேக்கில் இருக்க எல்லா ஓனாய்களும் குட்டிகளை அன்பாகவும் பாசமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கும். ஓனாய் குட்டிங்க சீக்கிரமே இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சாலும் அதுங்க 5-10 மாதம் வர தாய்ப்பாலும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். 1000 வருஷங்களாக நாட்டுப்புற கதைகள்லையும் புராண கதைகள்லையும் கற்பனை கதைகள்லையும் ஓநாய்கள் எப்பவுமே மனிதர்களுக்கு ஆபத்தான ஒரு விலங்கு அப்படின்னு காட்டப்பட்டதால் நாமளும் அதை அப்படியே உண்மைன்னு நம்பி ஓநாய்கள் அப்படின்னாலே அது ஒரு டேஞ்சரஸ் அனிமல் அப்படின்னு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் உண்மையிலேயே ஓநாய்கள் ஒரு குடும்ப பிணைப்பு கொண்ட அன்பான பாசமான விலங்குகள். அதுங்க மனிதர்களை தாக்க விரும்புகிறதே கிடையாது, மனிதர்கள்ட்ட இருந்து தள்ளி இருக்க தான் விரும்பும். ஆனால் மனிதர்களாகிய நாம தான் ஓநாய்களோட தோளுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் ஓநாய்கள் பற்றின தப்பான புரிதல் நாளையும் அதுங்களை பல வருடங்களாக கொண்டுகிட்டு இருக்கும். இப்படி மனிதர்கள் பல காரணங்களுக்காக ஓநாய்களை தாக்கிறதால தான் ஓநாய்களுக்கு மனிதர்களை பற்றின ஒரு பயம் உண்டாகுது. இந்த பயம் தான் ஓநாய்கள் மனிதர்களை பார்த்துச்சுன்னா மனிதர்களை தாக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுவுமே ஒரு ரேரான விஷயம்தான். மற்றபடி நாம் அதுங்க கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டால் அதுங்களும் நமக்கு அதே அன்பை கொடுக்கும். இப்படி ஓநாய்கள் பல வருடங்களாக கொல்லப்பட்டாலுமே இப்போதைக்கு அதுங்களோட எண்ணிக்கை டீசெண்டான அளவில் இருக்கிறதால IUCN அதுங்களை குறைந்த அக்கறை கொண்டதாக பட்டியலிட்டிருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்க்கே. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓநாய்கள் பற்றி நான் சொன்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.